வணக்கம். மலேசியாவில் லஹாட் பத்து தஞ்சோங் லாபினியானில் 23 வயதுடைய வெளிநாட்டு ஆடவர் ஒருவர் முதலையால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். அவரது உடல் கடற்கரையின் அருகே கண்டுபிடிக்கப்பட்டதாக லஹாட் மாவட்ட தலைமை உதவி ஆணையர் டாக்டர் ரோஹான் ஷஹமத் தெரிவித்தார். செம்பனை தோட்டத்தில் வேலை செய்யும் அந்த நபர் கடற்பகுதியில் தனது நண்பர் மூவருடன் நண்டு பிடிக்க முற்பட்ட போது முதலைகளால் தாக்கப்பட்டுள்ளார். தாக்கப்பட்ட நபரின் உடலில் முதலை கடித்த காயம் இருந்ததாக அவர் கூறினார். மிரியில் உள்ள தேசிய வகை துக்காஃப் பள்ளியில் உள்ள பாலர் பள்ளி கட்டிடம் திடீரென தீப்பற்றியது. இச்சம்பவத்தில் எந்த ஒரு உயிர் சேதமும் நிகழவில்லை என தீயணைப்புத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தன்று காலை 6:18 மணியளவில் சரவா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தபோது அங்கு கட்டிடம் முழுவதும் தீயினால் சேதமாகியது தெரியவந்துள்ளது. தீப்பற்றியதற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இதன் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. சாலை தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஜேபிஜே எனப்படும் சாலை போக்குவரத்துத்துறை அதிகாரியை மோதி தள்ளியது தொடர்பில் இதற்கு முன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவனுக்கு இன்று 5,000 வெள்ளி அபராதம் விதித்து பாட்டிக்சன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 25 வயதுடைய நோர்கைருல் அஜ்வா அசீசி எனும் அந்த ஆடவன் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவனுக்கு அந்த தண்டனை விதிக்கப்பட்டது. இவ்வாண்டின் முதல் 6 மாதத்தின் நாட்டில் போதை பித்தர்களின் எண்ணிக்கை 27 விழுக்காடு உயர்ந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 93,534 போதை பித்தர்கள் இருந்த வேளையில் இவ்வாண்டு இந்த எண்ணிக்கை 118,820 உயர்ந்துள்ளதாக தேசிய போதைப் பொருள் எதிர்ப்பு இயக்கத்தின் தலைமை இயக்குனர் சுத்தானோ ஹமத் பெல்லோன் தெரிவித்துள்ளார். போதைப் பொருளை தவறாக பயன்படுத்தும் இளைஞர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக அவர் கூறினார். பிரிகத்தான் நேஷனல் தலைவர் டான்சி முஹிடின் நாசினிடமிருந்து இன்று காலை 2வது முறையாக போலீஸ் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. ஜொஹோர் சிம்பாங் ஜெராம் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது நடப்பு அரசாங்கத்தில் நாய்க்காரர்களின் ஆதிக்கம் இல்லை, அதனால் நாய்க்காரர்கள் அதிகாரத்தை இழப்பார்கள் என கூற்றை வெளியிட்டது தொடர்பில் அவர் விசாரிக்கப்படுகிறார். அவரது அந்த கூற்று பின்னர் சமூக ஊடகங்களிலும் வைரலானது. அந்த கூற்று தொடர்பில் முஹிடின் இன்று காலை மீண்டும் வாக்குமூலம் அளித்ததை புக்கின் அம்மான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்தோ ஸ்ரீ முகமது ஜுஹைலி முகமது ஜாஹின் உறுதிப்படுத்தினார். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.